எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இனியா, நான் மாடல் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். என் பேர் பிரியங்கா கோபால், நான் ஃபேஷன் டிசைனர் மாடல். மகாராணிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் கிடையாது. நம்ம ஒவ்வொரு முதியோர் இல்லத்துக்கும் போய் அங்க இருக்கிற முதியோர்கள் எல்லாத்தையுமே சந்தோஷமா வச்சுக்கிறது மகாராணி டீமோட வேலை. ரொம்ப சின்ன டைம்லயே மகாராணி கான்செப்ட் பெரிய லெவல் ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர்த்தோட மனசுல இடம் பிடிச்சி போன டைம்ல கூட 5 முதியோர்கள் இருந்து 150 அம்மாமார்கள் அப்பாமார்கள் நாங்க பத்திரமா தியேட்டர் கூப்பிட்டு வந்து அந்த படம் பார்க்க வச்சு சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சோம். நிறைய பேர் சொன்னாங்க 10, 15, 20 வருஷம் ஆச்சு நாங்க கடைசியா தியேட்டருக்கு வந்தோம்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் எங்களுக்கு வரவேற்பே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷனும் வெளிப்பக்கிறது வந்துச்சு. அதே மாதிரி நிறைய முதியோர் இல்லங்களுக்கு நாங்க போய் ஹோல் டே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு அவங்க சந்தோஷப்படுத்தி நாங்க திரும்பி வந்தோம். இதே மாதிரி நாங்க நிறைய முதியோர்களுக்கு போய் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம், அவங்களை சந்தோஷப்படுத்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நைட்டிஸ் அந்த மாதிரி சாரி என்ன போட்டிருந்தாலுமே கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சோ இதை பார்த்து மகாராணி டீம் நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்திருக்கோம், அவங்களுக்கு டெய்லரிங் மிஷின் ஒவ்வொரு முதியோர்களுக்கும் நாங்க டெய்லரிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் நாங்க பண்றதுனால அடுத்து அவங்களோட இல்லத்துக்கு நாங்க போகும்போது அவங்க கூட்டமா வந்து அவங்க வரவேற்கிற முறையே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் எங்களோட சாட்டிஸ்பாக்சன். இவங்க வந்து மகாராணி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எப்பா இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அவங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் சினிமா காமிக்கணும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க வந்து அவங்களே சமைச்சு அவங்க கையால உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. நமஸ்காரம். കഴിഞ്ഞ മാസം മഹാറാണി ടീം 170 അമ്മമാരെ ഒരു തിയേറ്ററിൽ കൊണ്ടുപോയി സിനിമ കാണിച്ച് ഭദ്രമായി തിരിച്ചു കൊണ്ടാക്കി. പക്ഷേ അതിൽ നിന്നൊക്കെ ഞങ്ങൾക്ക് മനസ്സിലായത് ഞങ്ങളുടെ കൂട്ടായ്മകളുടെ ഫീഡ്ബാക്കും ഞങ്ങളെ സഹായിക്കുന്നവരുടെ ഫീഡ്ബാക്കും എന്ന് പറഞ്ഞത് അതൊരു സേഫായ കാര്യമല്ല. അതിനാൽ ഞങ്ങൾ ഞങ്ങളുടെ ചൈത്രയാത്ര ഒരിക്കൽ നിർത്തിവെക്കുന്നില്ല. ഞങ്ങൾ ഇന്നിവിടെ അവരിയ്ക്കുന്ന സ്ഥലത്ത് വന്ന് അവർക്കിഷ്ടമുള്ള സിനിമ പ്രോജക്റ്റിൽ വെച്ച് കാണിച്ച് അവർക്ക് ആഹാരങ്ങൾ ഉണ്ടാക്കി കൊടുത്ത് അവരെ സന്തോഷിപ്പിച്ച് തിരിച്ചു പോകാനുള്ള പരിപാടിയാണ് ഇത്. ഈ മഹാറാണിയുടെ ചൈത്രയാത്ര ടീം വർക്ക് കൊണ്ട് മാത്രമുണ്ടായതാണ്. ഇതിൻ്റെ മുന്നിലും പിന്നിലും പ്രവർത്തിക്കുന്ന സുഹൃത്തുക്കൾക്ക് സ്വാർത്ഥ താല്പര്യങ്ങളില്ലാതെ അവർ ചെയ്യുന്ന ഈ കൂട്ടായ്മയ്ക്കാണ് മഹാറാണിയുടെ വിജയം. ഒരുപാട് ചെറിയ സമയമുണ്ട്, 1 or 2 മാസങ്ങൾ കൊണ്ട് ലോകമെമ്പാടുമുള്ള എല്ലാ വ്യക്തികളുടെയും ഹൃദയത്തിൽ സ്ഥാനം പിടിച്ചു മഹാറാണി. അതാണ് ഞങ്ങളുടെ സന്തോഷവും സാറ്റിസ്ഫാക്ഷനും. Yeah.